வணக்கம் மக்கள். சிந்து வீடியோ நம்ம ஐ காட் சீட் ஸ்கில்லின் அனதர்வல் எபிசோட் 10 பத்தி டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக போது மாடலிங் கம்பெனியோட ஓனர் அவனை மீட் பண்ணி பேசுறாங்க. கடந்த ஒரு மாசமா உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கோம். நீ பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கிற ஒரு மாடலா மாறிட்டு எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுனு. இதை கேட்டதும் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸே பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. நீ ஒரு மாடல் ஆயிட்டா உலகம் ஃபுல்லாமே செம ஃபேமஸா மாறிடுவனு. ஆனால் நம்ம ஹீரோ ஓப்பனாக முடியாதுன்னு சொல்லிடுறான். நீங்கள் நினைக்கிற மாதிரி மாடல் ஆகிறதுக்கான திறமெல்லாம் எனக்குள்ளே இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆல்சோ நான் இப்போ ஸ்கூல் படிக்கிறேன், இந்த லைஃபே நான் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஆனால் நம்ம ஹீரோ சொல்கிற பதில ஓனர் ஒத்துக்கவே மாட்டுறாங்க. கஷ்டப்பட்டு இவனை தேடி கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டான். எப்படியாவது இவனை நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வைன்னு அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்டே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்க்குள்ளேருந்து மீ வெளில வராங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோ கூட ஒன்றா சேர்ந்து மாலில் ஃபோட்டோ ஷூட் பண்ணது இவங்க தான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண ஃபோட்டோ ஷூட் அடுத்த மாதம் ஆல்பமாக பப்ளிஷ் ஆக போகுது. இதை பார்த்தது அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமான ஆச்சரியம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட ஏன்டா நீ சொல்லவே மாட்டேன்னு. நெக்ஸ்ட் கையொறி அந்த இடத்துக்கு ஒரு ஸ்கூலில் நடக்க போகிற ஸ்போர்ட்ஸ் காம்படிஷனோட போஸ்டர் எல்லாமே அவளோட கையில் இருக்குது. அதை பார்த்த உடனே ஓனர் புதுசாக ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க. இந்த பையன் நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. எப்படி இருந்தாலும் இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்டு இவன் விளையாடுவான்ல, அந்த நேரத்தில் நம்ம எல்லா ஃபோட்டோமே எடுத்துருவோன்னு. அதுக்கான பெர்மிஷனை நம்ம ஃபஸ்ட்டு வாங்குற வேலையை பார்ப்போன்னு இப்போ ஸ்கூலுக்குள்ளே போய் சேர்மேன் கிட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பெர்மிஷன் வாங்குறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே வழக்கம் போல் மேஜிக்கல் உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். எலும்பு கூட மான்ஸ்டரானா அண்டேட் கூட சண்டை போட்டு அதுங்களோட கதையை முடிக்கிறான். ஆல்சோ ஹீரோக்கு உதவியாக இப்போ கூடவே அகாட்சிக்கும் இருக்கான். நம்ம ஹீரோ சாதாரணமான மான்ஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால அவனோட லெவல் அதிகமாகவே ஆக மாடுது. அதனால இன்றைக்கி காட்டுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகலான்னு முடிவெடுக்கிறான். இந்த இடத்துல மரம்லாம் ரொம்பவே வித்தியாசமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. அதை செக் பண்ணிக்கிட்டே இருக்க போது அந்த இடத்துக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் வருது. மான்ஸ்டர் பேர் எத்தீரியல் போர். இவன் நினச்சதோடு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது சட்டுன்னு நம்ம ஹீரோவை முட்டி தூக்கி கடாசிடுச்சு. நம்ம ஹீரோவை தொடர்ந்து பயங்கரமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இவனும் சண்டை போட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போது ரேபிட் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. கவலைப்படாதப்பா தம்பி, உனக்கு உதவி பண்ணுறதுக்காக நான் வந்துட்டேன்னு. தலைவர் என்ட்ரி கொடுக்க போதே அதோட மூஞ்சில் ஒரு உத கொடுத்து அதை தூக்கி கடாசிட்டாரு. இவ்வளோ குட்டியான உடம்புல இவ்வளோ பெரிய சக்தியான நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். பார்த்தாது அதுக்கு ரேபிட்டால் பேசக்கூட முடியுது. இது வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் மீட் பண்ண மான்ஸ்டர் எதுவுமே பேசினதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ரேபிட் தான் பேசியிருக்கு. நெக்ஸ்ட்டு போர் திருப்பி அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது ஒழிஞ்சு போகணும்னு சொல்கிறாரு. பயபுல அப்படியே அழிஞ்சு போயிட்டோம். ஆல்சோ அங்கே சுற்றி இருந்த மரம் எல்லாமே தன்னால் செதஞ்சு உடஞ்சிடுது. ரேபிட்டோட சக்தியை பார்த்து ஹீரோ ஆச்சரியத்தில் வீந்துட்டான். இந்த மரம்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்போ தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். பார்த்ததுக்கு அந்த மான்ஸ்டரை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் ஒரே அடியில் அதோட கதை இவர் அசால்ட்டாக முடிச்சிட்டாருன்னு. இவரோட மெயின் அட்டாக்கே அவரோட காலை யூஸ் பண்ணி சண்டை போடுறதா நம்ம ஹீரோவை இப்போ உதச்சி காட்ட சொல்கிறாரு. அவனோட திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம அகாட்சிக்கு பயபுல வந்து உதச்சி காட்டுறான். ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே தேராதுன்னு சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட்டு நம்ம உல்ஃபை உதச்சி காட்டினதும் உனக்கு எப்படி சரியாக சண்டை போடணும்னு தெரியல, இருந்தாலும் உனக்குள்ளே திறமை இருக்குன்னு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ அவனோட திறமையை காட்டினதும் இவர் ஆச்சரியத்தில் வியந்துட்டாரு. நான் எதிர்பார்த்ததோட நீ உண்மையாகவே ரொம்பவே டேலண்டானவனாக இருக்கேன்னு. ஓகேப்பா தம்பி, நான் இப்போ பண்ணுற விஷயத்தை நீ ரிப்பீட் பண்ணுன்னு முயல் ஒரு உத விட்டதும் அங்கே இருக்கிற 10 மரம் காலி ஆயிடுது. நம்ம ஹீரோ இப்போ கஷ்டப்பட்டு அதை ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவன் 10 தடவை உத கொடுத்ததுக்கப்புறமா ஒரு மரம் மட்டும் உடஞ்சி விழுது. நெக்ஸ்ட்டு முயல் டப்புன்னு ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உனக்குள்ளே என்ன திறமை இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன், நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிப்போன்னு விடாமல் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. இந்த முயலை நான் இப்போ தான் மீட் பண்ண, அதுக்குள்ளே என்ன ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டு என் கூட சண்டை போட்டுட்ருக்காருன்னு. நைட்லேருந்து காலில் வரைக்கும் விடாமல் அவர் ஃபுல்லாகவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டது. நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்தோடனே முயல் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நான் ஒரு டிவைன் என்டிட்டி, என்ன மாதிரி இந்த உலகத்தில் இன்னும் சில பேர் இருக்காங்க. எங்களோட வேலை இந்த உலகத்தை தீய சக்தி கிட்டேருந்து காப்பாற்றுறது. தீய சக்தியில் மிக முக்கியமானது வயல். எப்பயுமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் அவங்கள தடுப்போம். பல 100 வருஷமாக எங்களுக்குள்ளே சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்னோட ஸ்டூடெண்ட்டாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன். என்னோடய டெக்னிக் எல்லாத்தையுமே உனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு அப்புறம் என்னோடய பொசிஷனுக்கு உன்னை கொண்டு வந்து ஒரு டிவைனாக நான் மாற்றலான்னு பிளான் பண்ணுறேன். நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டு தான் அவனுன்னு எந்த விதமான அவசியமும் இல்லை. உனக்கு இதில் விருப்பம் இல்லைனா நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லிடலாம். நம்ம ஹீரோ டிவைன் அவனுன்னு சுத்தமாக அவனுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள அவன் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு பார்க்குறான். அதுக்காக அவன் முயல் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டான். நெக்ஸ்ட் இந்த பேரியர் பற்றி முயல் விசாரிக்கிறாரு. ஓ கூட ஃப்ரெண்டாக இருக்கிறவங்களால மட்டும்தான் இந்த பேரியரை தாண்டி உன்னோட வீட்டுக்குள்ளேயே வர முடியும். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மேஜிக்கல் பவரை உருவாக்கியிருக்க நீ பெரிய திறமசாலியாக இருக்கணும். எனக்கு மேஜிக்கை யூஸ் பண்ணுறது எப்படி நீ கற்றுக்கொடுன்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் உடனே ஓகே மாஸ்டர்னு ஒத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே மாஸ்டராக இருக்கிறாங்க, அதே நேரத்தில் ரெண்டு பேருமே ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க.
நெக்ஸ்ட்டு நம்ம ஈரோட சண்டை போடுற ட்ரைனிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பெரிய இத்திரியல் போர் கூட அவன் திருப்பி மோதுறான். போன தடவை மோதுனதோட இது ரொம்பவே ஸ்ட்ராங்கானது காணும். இதுதான் இத்திரியல் போரோட ராஜா. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த போரோட அட்டாக்லேருந்து தொடர்ந்து எஸ்கேப் ஆகிட்டே இருக்கிறான். நெக்ஸ்ட் விப்பு மாதிரி இருக்க அவனோட வெப்பனை பயன்படுத்தி நம்ம போரை மேலே தூக்கி போட்டு கடைசி அதோட கதையை முடிக்கிறான். எந்த விதமான வெப்பனை யூஸ் பண்ணாமல் வெறும் காலை மட்டும் பயன்படுத்தி அதோட கதையை முடிக்கணும்னு முயல் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ தானே ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஹீரோ இப்போ தோக்கடிச்ச மான்ஸ்டரோட லெவல் SS ரேங்க். இதோட ஸ்ட்ராங்கானதாக ட்ரிபிள் எஸ் ரேங்க் இருக்குது. அதோட ஸ்ட்ராங்கானதான் வயல். அவங்க எல்லாருமே லெஜெண்டரி ரேங்க்கை சேர்ந்தவங்க. வயல் கூட சண்டை போடணுன்னா இப்போ இருக்கிறதோட ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும். பொதுவாகவே சாதாரணமாக ஒரு மனுஷங்களால் ஒரு வயல் கூட சண்டை போட முடியாது. நிறைய பேர் ஒன்றா சேர்ந்து மட்டும்தான் வயலை தோக்கடிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோட எவல்யூஷன் ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் சாதாரணமாக அவன் லெவலப் மட்டும்தான் ஆனால் இப்போ எவல்யூஷனுக்கே போயிட்டான். பொதுவாக மனுஷங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ரொம்பவே ரேருன்னு முயல் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டான். ஸ்போர்ட்ஸ் டேக்கான ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் டென்னிஸ் கான்டெஸ்ட்டில் கலந்துக்கிறான். அவனை எகுத்து ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் கலந்துக்கிறான். பயவுளை பார்க்கறதுக்கு பல்கா அல்கு மாதிரி இருக்கான். சாதாரணமான பிளேயர் இல்லை, நேஷனல் லெவல் சாம்பியன். ஸ்டார்டிங்கில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு சர்வ் பண்ணுறான். நம்ம ஹீரோ அதை பிக்கப் பண்ணாமல் விட்டுட்டான். இவன் ரொம்பவே ஒரு தர்மசாலியான பிளேயர்னு நம்ம ஹீரோக்கு புரியுது. இருந்தாலும் அவன் ஃபேஸ் பண்ண மான்ஸ்டர் கூட கம்பேர் பண்ணால் இவன் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ இப்போ சர்வ் பண்ணுறான். அந்த டேபிளில் ஒரு பெரிய ஓட்டையே உருவாக்கிட்டான். பயவுளை அவ்வளோ வேகமாக அட்டாக் பண்ணி டேபிளே நொறுக்கிட்டான். இதுக்கு மேலே இந்த போட்டியில் நான் கண்டினியூ பண்ணி விளையாட்டிட்டு இருந்தால் யாராவது உயிருக்கே ஆபத்தாயிடும்னா அவன் இந்த போட்டி விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஹீரோ விளாட்றது ஃபுல்லாமே மாடலிங் கம்பெனியை சேர்ந்தவங்க ஃபோட்டோ பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவன் ரொம்பவே வேகமாக அசைஞ்சனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் வாலிபால் கேமில் விளாட்றதுக்காக நம்ம ஹீரோவை கசாமா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்ததும் கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவன் ஒரு சர்வ் பண்ணுறான். பைபிள ரொம்பவே வேகமாக பண்ணனால கோட்டையை சுக்குனராக உடச்சி தூக்கி கடாசிட்டான். இவனோட சக்தியை பார்த்து ஆப்போனன்ட் டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே போட்டி விட்டு அப்படியே விலகி போயிட்டாங்க. அதனால் இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிட்டாங்க. ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக இருந்த குரூப் இந்த தடவை பயங்கரமாக சொத்தப்பிட்டானுங்க. காரணம் நம்ம ஹீரோவை விட்டுட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவனுங்க பக்காவாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானுங்க. நெக்ஸ்ட்டு டென்னிஸ் கோர்ட் பக்கத்தில் ரொம்பவே கூட்டமாக இருக்குது. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா கயிறு கூட விளாட்ற பிளேயரோட மூஞ்சில் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இப்போ ஆம்புலன்ஸை வர வச்சு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அடிப்பட்டவனுக்கு பதிலாக நம்ம ஹீரோ தான் இப்போ போட்டியில் கலந்துக்க போகிறான். அவன் ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். அவங்களோட சர்வ் ரொம்பவே மோசமாக இருக்குது, ஸோ பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு. நம்ம ஹீரோ இப்போ கேமை விளையாட ஆரம்பிக்கிறான். இந்த தடவை என்னோட பவரை கண்ட்ரோல் பண்ணி நான் கரெக்டாக விளையாடணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க போது கையடி சர்வ் பண்ணுறான். ஃபஸ்ட்டு பாலாக தப்பாக அடிச்சிடறான். நம்ம ஹீரோட மூஞ்சிக்கு பக்கத்தில் பட்டுன்னு போகுது. கவலைப்படாத கையொறி இப்போ ஒருங்காக சர்வ் பண்ணுன்னு சொல்ல அவள் சர்வ் பண்ண ட்ரை பண்ண போது அவள் கையில் இருக்க பேட்டு வேகமாக வழிக்கிட்டு போகுது. கூட்டத்தில் இருக்கவங்களாம் மேலே பட போகுதுன்னு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமே புரியுது. அடிப்பட்ட பைபிளை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போனாங்களே அதுக்கான காரணம் ஆப்போசிட் டீமை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணது கிடையாது. கையொறி கூட விளாடனால இவளே பேட்டை விட்டு அவனோட மூஞ்சை அடித்து உடச்சி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வச்சுட்டா. நெக்ஸ்ட் இப்போ கேமை கண்டினியூ பண்ணுறாங்க. ஆப்போசிட் டீமை சேர்ந்த ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனோட சக்தியை கரெக்டாக கட்டுப்படுத்தி விளையாட கற்றுக்கிட்டான். கோர்ட்டு ஃபுல்லாக பால் எங்கே போனாலும் நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். கையுறியை அவன் சுத்தமாக விளையாடவே விட மாட்டான். காரணம் அவன் மட்டும் விளாடனா உன்னை எத்தனை பேரோட உயிர் போருமோ தெரியல. ஸோ அந்த உயிர் எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக ஹீரோவை தனியால் இந்த கேமை ஜெயிச்சு கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்க போது கையெறி வந்துட்டா. நானும் ஓ கூட நடந்து வரேன்னு சொல்ல ரெண்டு பேருமே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஒன்றால் தான் நான் கேமில் ஜெயித்தேன், அதுக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்ல நம்ம ஹீரோ பெருசாக அப்படியெல்லாம் ஒன்றுமே பண்ண வேணான்னு சொல்கிறான். உங்கள் கூட இருக்கிறது நினச்சே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், எனக்காக ஸ்பெஷலாக நீங்கள் எதுவுமே பண்ண வேணான்னு சொல்ல அதை கேட்டது கையெறி அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஹீரோ நோக்கி ஓடி வந்துக்கிட்டே இருக்க போது அவனை கண்ணை மூட சொல்கிறான். அவனுக்கு கண்ணை மூணதான் டப்புன்னு வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். நம்ம ஹீரோக்கு சுத்தமாக என்ன நடந்துச்சுன்னே புரியல. கையொறி பக்கத்தில் வந்தது மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் மேஜிக்கல் உலகத்தில் நம்ம முயலும் அந்த பொண்ணு வழக்கம் போல் சண்டை போட்டுட்ருக்காங்க. முயல் மேஜிக்கல் சக்தியை யூஸ் பண்ணுறதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. யூஆ கிட்ட நான் இப்போ கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் நான் நல்லா மேஜிக்கை யூஸ் பண்ணுவேன்னு சொன்னது அந்த பொண்ணு பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டா. உன மாதிரி டிவைன் என்டிட்டிக்கு எப்படி மேஜிக்கை யூஸ் பண்ணணும்னு அவன் கற்றுக் கொடுக்குறானா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவனாக தான் இருக்கணும். அப்படின்னா என்னோடய பிளானுக்கு கண்டிப்பாக அவன் பெரிய ஆபத்தாக இருப்பான். அதனால் அவனோட கதையை முடிக்க போனால் அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. முயல் அந்த பொண்ணு அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது அவளோட சக்தியை யூஸ் பண்ணி அவரை லாக் பண்ணிடுறான். இந்த பொண்ணு வயல்னு விஷயம் முயலுக்கு இப்போ தான் புரியுது. இதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.